ரெசிபி நம்ம பண்ண போகிறோன்னா ட்ரம்ஸ்டிக். ஸோ அந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். அடுத்தது இந்த ட்ரம்ஸ்டிக்கு தேவையானது ஒரு கடாய், சோம்பு அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு பிஞ்ச், மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், பெருங்காயத்தூள், பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் அரிஞ்சி வச்ச வெங்காயம், வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சா, ஒரு தக்காளி நம்ம அரைக்கணும். இதில் வந்து தேங்காய், தக்காளி, நம்ம குழம்புக்கு போடுற மசாலா அதையும் இதிலே போட்டு நான் அரைச்சிட்டேன். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மசாலாவையும் நான் இது கூட போட்டுறேன். எதுக்கு மசாலா இது கூட போடுறேன்னா, இந்த மசாலாவில் இருக்க அந்த பச்சை வாசனைலாம் போகணும். நான் மசாலா சேர்த்து அரைச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் தேங்காயும் அந்த மசாலா தக்காளியும் மசாலாவும் போட்டு அரைச்சி இந்த பேஸ்டையும் இதில் போட்டாச்சு. ஸோ இப்போது இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நான் போட போகிறேன். பாசிப்பருப்பும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி முருங்கைக்காயும் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து பாதிப்பேன். மசாலா நல்லா கொதிச்சு நல்லா இருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு புளி கரைச்சி நான் வச்சுருக்கேன். இவ்வளோதான், சும்மா ஒரு லெமன் அளவு, லெமன் ஒரு லெமனில் ஹாஃப் லெமன் கட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் நான் போட்டுருவேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது நல்லா குக் ஆகினதுக்கப்புறம் மீதி எல்லாம் நம்ம சேர்க்கலாம். நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவேன். ஸோ இப்போ நம்ம கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி நம்ம நல்லா குக் ஆகி அந்த மசாலாலாம் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வேக வச்சு வச்சோம் இல்லையா முருங்கைக்காய், அதை இதில் போட்டுருக்கேன். அதையும் போட்டுட்டு அடுத்தது வேக வச்சு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு, அதையும் நான் இதில் போட்டுடுறேன். ஒரு கப் பாசிப்பருப்பு வேக வச்சேன், ஸோ அதையும் இதில் போட்டுடுறேன். இப்போது ஒரு கப் வாட்ரு, வாட்டரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எல்லாமே போட்டாச்சு. பாசிப்பருப்பு போட்டாச்சு, ட்ரம்ஸ்டிக் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுலாம் ஒரு நான் ஒரு ஹாஃப் கேப்சிகம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கொடமிளகாய் இதை இதில் நான் போட்டிருக்கேன். குடமிளகால எப்போவுமே ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். அதேமாரி நம்மளுக்கு குடமிளகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு இது, அதனால் கண்டிப்பாக குடமிளகா வந்து மோஸ்ட்லி நான் நிறைய ரெசிப்பியில் சேர்த்துருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க.
கண்டிப்பாக குடமிளகா. ஸோ இதில் கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ இறக்கி கொண்டு தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை ஒரு வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி